சப்கோ நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்படியும் வெல்கம் டு நாளை துனியா. இப்போ வருகிற வந்து பிப்ரவரி வந்து 18ஆம் தேதி பிரார்த்தனை தேர்வு நடக்குது. ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு பார்ட் 1 வந்து 1st to 8th Roman வரைக்கும் ஃபுல்லாக வீடியோஸ் போட்டிருக்கேன். அடுத்து இப்போ 9th Roman 16th Roman வரைக்கும் பார்ட் 2 சொல்லி பார்க்குறோம். இது ஃபுல்லாக பார்க்கலாம். நிம்மலிக்குத் வாக்கியங்கோ ஜோடியே. ஜோடி அப்படின்னா வந்து பொறுத்துக்கள் அர்த்தம், மேட்சிட்டு அதை வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மொத்தம் வந்து 4 இருக்குது. மொத்தம் ஒன்றொன்றுக்கு ஒவ்வொரு மார்க்ஸு. அங்கே வந்து இந்தாண்ட கொஸ்டின் கொடுத்து இங்கே ஆன்சர் வந்து மாறி மாறி கொடுத்துருவாங்க. நீங்கள் படித்து பார்த்து கரெக்டாக நீங்கள் ரைட் பண்ணணும். ஷாம்கோ சார்பத்தியே தக்கு மாலை 4 மணி வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்றாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே நம்பர் போட்டிருக்கேன். இங்கே பார்த்துங்க, நான் படித்தேன், 4 மணி வரைக்கும் நாங்கள் வந்து படித்தோம், பள்ளியில் வந்து படித்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்டு மண்டி மே. சப்ஜி அப்படின்னா வந்து காய்கறின்னு அர்த்தம். காய்கறி மண்டி வந்து மண்டியில் என்ன இருந்தது அப்படின்றாங்க. செகண்ட் வந்து சப் தரக்குக்கு தர்காரியாக மில்த்திகை. அங்கே எல்லா வகையான சப்புனா வந்து எல்லா வகைன்னு அர்த்தம். எல்லா வகையான காய்கறிக்கும் அங்கே மண்டியில் நம்மளுக்கு கிடைத்தது. தேர்ட் வந்து ஷாபுன் கி துக்கான். சோப்பு வந்து கடையில் எங்கே இருந்தது அப்படின்றாங்க. பீச்சைக்கு கதார்மே. சோப்பு வந்து கடையில் வந்து பின்பக்கத்தில் இருந்தது. பீச்சை அப்படின்னா பின்புறன்னு அர்த்தம், பின்பக்கம் ஷெல்ஃபில் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து வந்து நயா பஜார் அப்படின்னா வந்து புதிய மார்க்கெட்டு. எங்கே இருக்குது அப்படின்னா படா மகான். அந்த புதிய பஜார் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப பெரியதாக இருந்தது. படா மகான், மகானாக வந்து பில்டிங் நடத்தது, மார்க்கெட்டு ரொம்ப பெரியதாக இருந்துன்றாங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு அதுக்கு நேராக என்ன பண்ணுறீங்க, நீங்கள் நம்பர்ஸ் போட்டாலும் சரி இந்த ஆன்சர் எடுத்து அதுக்கு நேராக அந்த 1 இடத்துல என்ன ஆன்சர் அதை எடுத்து நீங்கள் ரைட் பண்ணி அப்படியே கூட எழுதலாம். இதுக்கு வந்து 4 மார்க்கு. டென்த்து ரவுன் கின்ஹி சார்கி காளி ஜகபரியே. இது வந்து கோடிட்டு எடுத்தது நிரப்புக்கு மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த டேஷை வந்து ஃபில் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கணும். பாஷார் ஜஹாங்ஷே டேஷ் துர்கை. அப்போ வந்து பாஷார் இங்கேருந்து கடைவீதி இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தோம். அப்போ வந்து டேஷில் வந்து கித்துனி அப்படின்னு ரைட் பண்ணும். செகண்ட் வந்து டேஷ்கி துக்கானி அழகுகை. வந்து கடை வந்து துக்கானின்னா கடைன்னு அர்த்தம். தனிப்பை தனியாக கடை, எந்த கடை தனியாக இருந்ததுன்றாங்க. அதுக்கு வந்து சாவல், சாவல்னா அரிசின்னு அர்த்தம். அரிசி கடை மட்டும் தனியாக செப்பரேட்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லு. தேர்டு சஸ்தே டேஷ்மி ஸ்கூல்கே பச்சோங்கோ. பச்சோங்கோலியே காகஜ் நோட்புக் கவுரு புஸ்தக்கு மில்த்திகை. அப்போ வந்து சஸ்தே வந்து குறைவான விலையில் வந்து பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு பச்சோன்னா குழந்தைங்கன்னு அர்த்தம். பள்ளிக்கூட மாணவர்களுக்கு வந்து என்னென்ன வந்து கிடைச்சிது அப்படின்றாங்க. காகத்துனா பேப்பரு, நோட்புக்கு, அப்புறம்ட்டு புத்தகம்லாம் இங்கே கிடச்சிச்சு. அப்போ வந்து விலைக்கு வந்து தாம் சஸ்தேன குறைவுன அர்த்தம். மலிவான விலையில் அங்கே கிடச்சிது எல்லாமே அப்படின்றாங்க. டேஷ் வந்து தாம் மட்டும் எழுதுனா போதும். ஃபோர்த்து சார் 1914 மே மகாத்மா காந்தி பாரத் டேஷ் ஆகே. அப்போ 1914 காந்திஜி வந்து பாரதத்துக்கு நம்ம நாட்டுக்கு எப்போ வந்தார் அப்படின்றாங்க. லவுடு திரும்பினார் அப்படிங்கிறது லவுடுன்னு அர்த்தம், லவுட்டு. ஃபிஃப்த்து வந்து டேஷ்மி காந்திக்கும் மகாத்மாக்கு உபாதி தீ. அப்போ காந்திஜிக்கு வந்து மகாத்மான்னு சொல்லி பட்டம், உபாதினா பட்டம் வந்து மகாத்மா 6 பட்டத்தை வந்து சூட்டினாங்க அப்படின்றாங்க. கவிவர் ரவீந்திரநாத் டாகூர். மகாத்மான்ட்டு காந்திஜிக்கு இவர் தான் சொன்னார், கவிவர் ரவீந்திரநாத் டாகூர் அப்படின்னா அவர் நேம் எழுதணும். 11th ரமன் கின்ஹி சார் சப்தோங்கா பிரயோக வாக்கியமே இருக்கே. இந்த அவங்கள வந்து வாக்கித்தமை மாதிரி வந்து ஒரு வேர்ச்சி மாதிரி கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் சென்டென்ஸாக வந்து ஃபார்ம் பண்ணி ரைட் பண்ணும். ஜான்வர், ஜான்வர்னு விலங்கு. இதை வச்சு நீங்கள் சென்டென்ஸாக எழுதணும். கா ஏக்கு பால்த்து ஜான்வர்கள், பசு வந்து ஒரு வீட்டு விலங்கு அப்படின்ற மாதிரி இங்கே எழுதணும். ஜோத்னா, ஜோத்னா அப்படின்னா உழுவுறது. பயல் கேத்து ஜோத்னாகை. அப்போ காலமாடு வந்து வயலில் கேத்துனா வயல் நடத்தும். காலமாடு வயலில் வந்து உழப்பட்டது. லடாயி, லடாயி சண்டை. ஹம் லடாயி நகி சாகத்து. நாம் அனைவரும் சண்டை நம்ம போடக்கூடாது. கதார் சாம்கே கி கதார்மி சப்ஜி. சப்ஜிக்கு துக்கானைகை.
அப்போ வந்து சப்ஜினா வந்து காய்கறி மட்டும் வந்து அதுக்கு பின்னாடி இதெல்லாம் இருந்தது அப்படின்னு. பர்தன பாத்திரம்னு அர்த்தம். பர்தனுக்கு இதுக்கான் பகுத்து படிகை, பாத்திரக்கடை வந்து ரொம்ப பெரியதாக இருந்தது. பகுத்து படினா ரொம்ப பெருசாக இருந்தது பாத்திரக்கடை மட்டும். மோடு சப்கே ஜீவன்மே ஏக்கு மோடு ஜரூர் ஆத்தாகை. நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையிலையும் சப்கே அப்படின்னா எல்லோருடைய அனைவருடைய வாழ்க்கையிலையும் வந்து ஒரு மாற்றம் வந்து வாழ்க்கையில் வந்து ஜீவனை வாழ்க்கைன்னு அர்த்தம். வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு மணி வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஆத்தாகே ஆத்தானா கண்டிப்பாக ஒரு திருப்பு மணி வரும் அப்படின்ற மாதிரி இங்கே சென்டென்ஸு. அகிம்சா காந்திஜி அகிம்சாக்கே புஜாரித்தே. காந்திஜி வந்து அகிம்சை வந்து அவர் கடைபிடித்தார். அழகு அழகுன்னு தனித்தனி கர்மி சப்கேலியே அழகு கபராகே கர்மி. கர்மி அப்படின் எங்கள் வீட்டில் வந்து தனித்தனியாக வந்து செப்பரேட்டாக ஒரு ரூம்ஸ் இருந்துச்சு, அறைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே சென்டென்ஸ் எழுதுகிறோம். இதில் வந்து இனி வந்து அதுக்கு வந்து 8 மார்க்கு. நீங்கள் வந்து 4 மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும், அவங்க 8 கொடுப்பாங்க. நீ 4 மட்டும் எழுதுங்க, எது தெரியுமோ அந்த நம்பர் போட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். 12th ராமன் கிண்கி சார் பிரசனைக்கு உத்தர் ஏக்கு வாக்கியமே இன்னைக்கு. இதுக்கு வந்து 8 இருக்குது. இதுக்கு வந்து நீ 4 மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும், அவங்களே கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. உத்தர்னா இந்திர ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிஷான் ககம் ரகத்தேகன் வீசா வந்து எங்கே வாழ்கிறாரு அப்படின்றாங்க. ககங்கனே எங்கே ரகத்தேன வாழ்றதா எங்கே வாழ்கிறாரு. கிஷான் காவமிய ரகத்தேகன். கிஷான் வந்து ககான்ற இடத்துல என்ன வரும், காவமியன்னு எழுதுனா போதும். அவர் வந்து கிராமத்தில் வசிக்கிறார். செகண்டு பட்டி ஹமாரே ஹமாரேலியே கியா பனாத்தேகன். பட்டி அப்படின்னு தச்சர் வந்து அவர் வந்து என்ன செய்கிறாரு, என்னத்தை உருவாக்குறாரு அப்படின்றாங்க. அப்போ வந்து பட்டி ஹமாரேலியே லக்கடிக்கு சீஜோ பனாத்தேகை. லக்கடினா வந்து மரக்கட்டைன்னு அர்த்தம். வந்து தச்சர் தான் வந்து நம்மளுக்கு கதவு ஜன்னல் எல்லாமே வந்து அவர் தான் வந்து உருவாக்கித்தரார். லக்கடினா மரக்கட்டையால் நம்மளுக்கு சீஜோன பொருள்கள் நம்ம தேவையான பொருள் என்ன பண்ணுறார் அவரே உருவாக்கி தராரு அப்படின்ற அதான் பனாத்தேனை உருவாக்குறது. கோன் ஆப்ஷன் பனாத்தேகை. நகை செய்பவர் வந்து என்னத்தை உருவாக்குறாங்க அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யார் நகை செய்பவர் யார், கோன யாருன்னு அர்த்தம். சோனார் ஆபிஷன் பனாத்தேகை. இந்த கோன் இடத்துல வந்து சோனார்னு எழுதணும். சோனார்னால் வந்து தங்க வேலை செய்கிறவங்கள சோனார்னு ரைட் பண்ணுறோம். இது அப்படியே எடுத்து இங்கே ரைட் பண்ணலாம். 4th ஒன்று விட்டாமின் சி கின் சீஜோன்ஸு மில்த்தாகை. விட்டாமின் சி வந்து எந்தெந்த பொருளில் நம்மளுக்கு கிடைக்குது, வைட்டமின் சி எந்தெந்த பொருளில் கிடைக்குதுன்றாங்க. அப்போ விட்டாமின் சி நீம்பு ஆலு ஹரி மர்ச்சக் ஆதிசில் மில்த்தாகை. நீம்பு அப்படின்னா வந்து எலுமிச்சம்பழம், ஆலுனா வந்து உருளைக்கிழங்கு, ஹரி மர்ச்சக்கம்னா பச்சை மிளகாயில். இது வந்து வைட்டமின் சி வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு. இந்த கின் இருக்குல்ல அந்த இடத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த நேம் எழுதணும். நீம்பு ஆலு ஹரிமர்ச்சி ஆதின்னு போட்டு எழுதி மீது எடுத்து அப்படியே எடுத்து ரைட் பண்ணும். கைலரி கைசே ககத்தேகை. கலோரி வந்து எப்படி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றாங்க. ஆகார் சக்தி இக்கோ கைலரி ககத்தேகை. ஆகார்னா நல்ல உணவு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து சக்தி கிடைக்கும் அப்படின்றாங்க. நல்ல உணவு சக்தி இது நல்ல உணவு சாப்பிட்டோமா, ஆகாரம் நல்ல இதாக சத்துள்ள உணவு சாப்பிட்டா நம்மளுக்கு கலோரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எழுதணும். கன்னியாகுமரி கா புராணா நாம் கன்னியாகுமரியுடைய பழைய பெயர் என்ன அப்படின்னு கன்னியாகுமரி கா அப்படின்னு எழுதிட்டு இந்த இடத்துல புராணா நாம் வரைக்கும் அப்படியே எழுதிட்டு நாஞ்சில் நாடு கியா முதல் என்ன பண்ணுறீங்க நீங்கள் நாஞ்சில் நாடுன்னு சொல்லி எழுதிட்டு இந்த ஹங்கையை எடுத்து அப்படியே ரைட் பண்ணுறீங்க. கன்னியாகுமரிக்கு சமுத்திரத்தட்டுப்பர் கிஷ்கா மந்திர்கள். கன்னியாகுமரி கடற்கரையில் வந்து யாருடைய கோயில் இருந்தது, கிஷ்கான யாருடைய அர்த்தம், மந்திரின கோயில் அப்படின்னா கன்னியாகுமரி அப்படியே எடுத்து எழுதிட்டு அப்படியே சமுத்திரத்தட்டுப்பர் கரைமேல வந்து படி கன்னியாகுமரிக்கா கன்னியாகுமரி அப்படின்ற அந்த எழுதுறீங்க. தேவி கன்னியாகுமரி
இந்த மான்றது வரணும், கன்னியாகுமரி வரக்கு குமாரி அப்படின்னு தான் எழுதணும். தேவி கன்னியாகுமரியுடைய தெய்வ சிலை வந்து அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படியே எழுதிடுங்க. அவ்வளோதான், கிஷ்காக்கு பதிலாக அந்த எழுதுறீங்க. அடுத்தது 8th வந்து சாத்திரமி தான் தான்மி கப்பு கேழ்த்தகை மா இது மா மாணவன் சாத்திர மைதான்மி சாம்கோ கேழ்த்தகை மாணவர்கள் வந்து மைதானத்தில் வந்து மாலையில் வந்து அவங்க விளையாண்டாங்க அப்படின்றாங்க. ஓகே, அது வந்து இதில் வந்து எனின் 4 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். 13 வந்து கிண்கி தோ பிரசன்னக்கே புத்தர் தீன் தீன் வாக்கியமே இல்லைக்கே. இது வந்து இந்த இது வந்து பிக் கொஷின்ஸு, இதை திரி திரி வாக்கியம் எது சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 8 மார்க்கு. நீங்கள் அவங்க வந்து டோட்டலாக வந்து 4 கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எனி 2 மட்டும் எழுதுகிற எந்த கொஷின் எல்லாம் தெரியுமோ அந்த கொஷின் மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. காய்க்கே பாரியமே தீன் தீன் லிக்கே. அப்போ வந்து பசுகளை பற்றி ஒரு 3 வாக்கியம் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காய்படி சீதி சாதி ஹோத்திகை. கா பசு வந்து ஒரு அமைதியான விலங்கு. பகு பகு ஹம்கோ தூத்து தேத்திகை. நம்மளுக்கு எல்லாம் அனைவருக்கும் வந்து நம்மளுக்கு பால் தேத்தியில் கொடுக்குறது, நம்மளுக்கு அனைவருக்கும் பால் தருது. காய்க்கா இங்கே தூத்தி மீட்டா அவரு புஷ்டிக்கர் புஷ்டிக்கர் பார்த்தாங்க. பசுவோட பால் வந்து நம்மளுக்கு வந்து மீட்டா அப்படின்னா ஸ்வீட்டு செய்கிறதுக்கும், புஷ்டிக்கர் அப்படின்னா நம்மளுக்கு உடலில் நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் பசுவின் பால் வந்து நம்மளுக்கு பயன்படுது அப்படின்னு 3 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணும். செகண்ட் கொஸ்டின் வந்து ஹாத்திக்கே பாரியமே தீன் வாக்கியமே இருக்கே. அப்போ ஹாத்தி அப்படின்னா வந்து எலிஃபெண்ட்டு, யானை பற்றி 3 வாக்கியம் சொல்லியிருக்காங்க. ஹாத்திய ஜான்வரிமே படாகம். யானை வந்து ஒரு பெரிய விலங்கு, படானா பெரிய அர்த்தம், அது ஒரு பெரிய விலங்கு. உஷ்கி உஷ்கி சூண்டு லம்பி லம்பி ஹோத்திகை. அதுக்கு வந்து தும்பிக்கை வந்து ரொம்ப நீளமாக இருக்குது. லம்பினா நீளமான அர்த்தம், சூண்டுனா தும்பிக்கைன்னு அர்த்தம். அது தும்பிக்கை ரொம்ப நீளமாக இருக்கிறது. ஹாத்திக்கும் மந்திர் மந்திரமே பால் தேகை. அது வந்து எலிஃபெண்ட்டை வந்து நம்ம கோயில்களில் நம்ம கண்டிப்பாக நம்ம அதை பார்க்கலாம். மந்திரம்னா கோயில் அர்த்தம், கோயில்களையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு நயே நயே பாஷார் மீ ககாங் ககாங் கோன் கோன் சே துக்கானே. அப்போ வந்து புதிய மார்க்கெட்டில் வந்து அங்கே வந்து என்னென்ன பொருள் வந்து என்னென்ன நம்மளுக்கு வந்து அந்த கடைங்க அங்கே என்னென்ன கடைங்க இருந்துச்சு அப்படின்றாங்க. அதுக்கு வந்து நயே பாஷார் மீ பகலே முதல் கடையில் வந்து அவங்க வந்து என்ன கிரானிக்கு துக்கானே முதல் வந்து அவங்க வந்து மளிகை கடையில் போய் அவங்க ஃபஸ்ட்டு முதல் கடையில் வாங்கினாங்க. உஷ்கே உஷ்கே சாம்னேக்கு கத்தார்மி சப்ஜிக்கு துக்கானையும் அதுக்கப்புறம் காய்கறி கடையில் போய் அவங்க வாங்கினாங்க ஆப்போசிட்டில். அடுத்தது பீச்சைக்கு கதார்மி சாபுன் சாபுன் ஆதிக்கு துக்கானையும் கடைக்கு பின்னாடி வந்து சோப்பு இருந்துச்சு அதையும் அவங்க வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்கு. அடுத்து 4th கொஸ்டின் வந்து காந்திஜிக்கும் தக்ஷின் ஆப்பிரிக்காமே கியா அனுபவ ஹுவா. காந்திஜி வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் அவருக்கு என்ன அனுபவம் கிடச்சிச்சு. தக்ஷின் ஆப்பிரிக்காமே பாரதியோங்கே பிரதி அங்கிரேஜி பேத்து பாவத்தை சிந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து நம்ம இந்தியர்களை வந்து என்ன நம்ம இந்தியர்களை பார்த்து அண்ணா அங்கிரேஜினா வந்து ஆங்கிலேயர் வந்து என்ன ஒரு இதாக நம்மளை வந்து புறக்கணித்தாங்க அப்படின்றாங்க. காந்திஜிக்கு ஹம் பேத்து பாவசி லடுனாப்படா சத்தியாகிரகாக்கா பிரயோக கற்கே காந்திஜி ஈஸ் லடாயி லடாயுமே ஜித்தே. அங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் தான் முதல் அவர் என்ன பண்ணாரா சத்தியாகிரகத்தின்றது அவர் போர் வந்து வந்து முதல் முதல்ல அங்கே தான் வந்து அவர் ஆரம்பித்தார் அப்படின்ற மாதிரி அவர் அங்கே தான் அவர் முதல் முதல் அந்த அனுபவம் கிடச்சிது அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக அதை கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்ஏ கேட்டிருக்காங்க 4th 14th கிசி ஏக்கு ககானிக்கா சாராம்சலிக்கு ககானி ஸ்டோரிஸு. இது வந்து மொத்தம் வந்து 3 எஸ்ஏ கேட்டிருக்காங்க. இது வந்து எனி 1 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இது மார்க் வந்து 8 மார்க்கு. ஃபர்ஸ்ட் வந்து தூத்துமே பாணி தர்ஜி அவர் ஹாத்தி ஏக்தாக்கா ஃபல். இது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஃபுல்லே ப்ளேலிஸ்ட்டில் ஃபுல் டெக்ஸ்ட் புக்கில் ஃபுல்லாக நடத்திருக்குது எஸ்ஏஸ்லாம். அங்கே வேணால் தமிழ் மீனிங் கூட பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 15th ராமனில் கிண்கி பான்சி வாக்கியங்கா அனுபவம் சாரி அனுவாத்து பிராந்திய பாஷாமி கிஜே.
அது மொழியாக்கம் செய்யுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் மொழியாக்கம் செய்யுங்க அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து திங் ககாங் பைட்டா அப்படின்றாங்க, ஹிந்தியில் கொடுப்பாங்க, அதை நான் படித்து பார்த்துட்டு நம்ம தமிழில் எழுதணும். அப்போ நீ அங்கே உட்கார், தும்முனா வந்து நீனு அர்த்தம், வகாங்கன்னா அங்கேன்னு அர்த்தம், பைட்டோனா உட்கார்னு அர்த்தம். நீ அங்கே உட்கார்ந்து ஒவ்வொரு வேலையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே தமிழில் வந்து மொழியாக்க எழுதலாம். ஆப் யகாங் ஆகியே, ஆப்னா நீங்கள், யகாங்னா இங்கே, ஆகியன வாருங்கள், ஆவோனா வாங்கன்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி ஆகியன வாருங்கள் ஒரு எக்ஸ்பெக்டாக சொல்கிறது, நீங்கள் இங்கே வாருங்கள் அப்படின்னு. அடுத்து சீதா கானா காத்திகை, சீதை பாட்டு பாடுகிறாள். ஃபோர்த்து மே பாட்லிக்கு ரகாகும், நான் பாடம் எழுதி கொண்டிருக்கிறேன். பாட்னா வந்து லெசனு, லிக்குனா எழுதுறது, நான் பாடம் ரகானா வந்து கண்டினியூ சென்டென்ஸு, நான் எழுந்து பாடம் வந்து இப்போ எழுதிட்டுருக்கிறேன். நவுக்கர் சாமான் லாயகா, வேலைக்காரன் சாமான் கொண்டு வருவான். மே குச்சி நகி போலா, நான் ஒன்றும் பேசவில்லை. குச்சி நகி, நான் ஒன்றுமே பேசலை. உஷ்ணே பாணி பியா, அவன் தண்ணீர் குடித்தான். கரீபு லோகு பைசா சாகத்தேகே, ஏழைகள் பணம் விரும்புகிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஃபைவ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும், ஒன்று ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு கின்கி சார் வாக்கியங்கா அணுவாத்து ஹிந்தி மேலிக்கு அப்படின்றாங்க. இங்கே இது வந்து அவங்க வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருவாங்க, தமிழ்லையும் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணி நம்ம ஹிந்தியில் ஹிந்தி மே ஹிந்தியில் தான் நீங்கள் எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு இதுக்கு வந்து மற்ற இதில் நாலு அட்டன்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு வந்து டூ மார்க்ஸு. டோன்ட் கோ தேர், அங்கே போகாதே, அங்கே அப்படிங்கிறது வகாங்கு. மத்து லா ஜாவோ, ஜாவோன்னு போகாதுன்னு அர்த்தம். மத்துனா ஒரு ஆர்டராக சொல்கிறது, இந்த இடத்துல அங்கே போகாதே அப்படின்னு கட்டளை வாக்கியமாக சொல்கிறேன். நீ வகாங் மத்து ஜாவோ, நீ வாட் டு ஈட்டு, நீ என்ன சாப்பிடுகிறாய். தும் தும்கியா காத்தேகோ, தேர் ஆர் டாக்கிங், அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். வே போல் போல் ரகேஹே, ஹீ வில் ரீட் த லெசன், அவன் பாடம் படிப்பான். வகு வகு பாட்டு, வகு பாட் படேகா, படிப்பான் அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸில் அந்த கா வருது இந்த இடத்துல. கோபால் பாட்டிய புக்கு, கோபால் ஒரு புத்தகம் கொண்டு வந்தான். கோபால் ஏக்கு புஸ்தக்லாயா, ஐ ட்ரிங்க் வாட்டர், நான் தண்ணீர் குடித்தேன். மைனே மைனே பாணி பியா, மைனே பாணி பியா, வி கேன் ஃப்ளை இன் தி ஸ்கை, நம்மால் ஆகாயத்தில் பறக்க முடியும். ஹம் ஆகாஷ், ஆகாயத்துக்கு வந்து ஆகாஷ்னு நம்மால் அப்படிங்கும்போது ஒரு பன்மையில் சொல்லணும். ஹம் ஆகாஷ்மே, ஆகாயத்தில், அப்போ அது மே சேர்த்துக்கணும். ஆகாஷ்மே உட்டு உட்டு நான் பறக்கிறது, உட்டு சக்தியகே. லாஸ்ட் ஒன்று ஐ ரிக்யர் எ மிரர், எனக்கு ஒரு கண்ணாடி வேண்டும். முஜே முஜே ஏக்கு ஆயினா சாகியே, சாகியனா வேண்டும் நடத்த, எனக்கு ஒரு கண்ணாடி வேண்டும் அப்படின்னு. இது இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகும். நன்றி, தன்யவாத்து.